தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் சென்னையில் பள்ளி ஒன்றுக்கு சென்ற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். டுவெல்த் அன்னைக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கான எக்ஸாமுக்கு என்னென்ன ஏற்பாடுகளை செய்திருக்கின்றமோ அதே போன்று ஏற்பாடுகள் தான். ஹேண்ட் சானிடைசராக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைங்களுக்கு தண்ணி ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ஸையும் வைப்பதாக இருந்தாலும் சரி, டாய்லெட் கிளீனாக இருக்கணுங்கிற அளவுக்கு இன்றைக்கு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ இன்றைக்கி சட்டமன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் 10-15 ஆரம்பிச்சிருவாங்க குழந்தைங்க எழுதுறதுக்கு. அதுக்கு முன்பு அவர்களை பார்த்துவிட்டு அன்பு முதலமைச்சருடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கும் என்று சொல்லியிருந்தார். அந்த வகையில் இன்றைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் பதஷ்டப்படாமல் பயப்படாமல் உங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அதை எழுதுங்க. முதலமைச்சரே சொல்லியிருக்காரு, ஒரு மதிப்பெண் மட்டுமே ஒரு மனிதனை வந்து மதிப்பிட முடியாதுங்கிற அளவுக்கு இருக்கின்றது. ஆக நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை நீங்கள் வந்து தைரியமாக எழுதுங்கிறது, அதையும் அந்த வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம். நாங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.